பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று 100 கோடி அமெரிக்க டாலர்களை ஆரம்ப முதலீடாக கொண்டு பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கியை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் எனப்படும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தனி மூலதனத்துடன் பொது வங்கி அமைக்கப்பட வேண்டும் என்று பிரேசிலில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி பேசினார். ஏற்கனவே மம்பேல் உள்ள இதர நாடுகளுக்கும் இதே எண்ணம் இருந்து வந்த நிலையில் 100 கோடி அமெரிக்க டாலர்களை ஆரம்ப முதலீடாக கொண்டு பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கியை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வங்கியின் தலைமையகத்தை சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைப்பது என ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் முதல் தலைவராக இந்தியாவும் முதல் ஆளுநர்கள் குழுவில் ரஷ்யாவும் இடம்பெறுகிறது. முன்னதாக மாநாட்டில் பேசிய நரேந்திர மோடி, சைபர் பிரச்சினை மிகப்பெரிய சவாலாக உள்ளதாகவும், மனித சமூகத்துக்கு எதிரான பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் யாரும் பொறுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். A new development bank at the Delhi summit 2 years ago has been translated into a reality. In 4 months, it will benefit BRICS nations, but it will also support other developing nations, and it will be rooted in our own experience as developing country.